வந்து தென்னை மரம் பனை மரம் ஏறும் கருவிங்க. ஸோ இதில் மீடியம் டைப்பு ஹெவி டைப்பு ரெண்டு இது இருக்குது. இப்போ எப்படி மாட்டுவாருங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இது வந்து லெஃப்ட் சைடு உள்ளது, இடது பக்கம் எப்படி ஃபிட் பண்ணுவாருன்னு பாருங்கள். அப்படியே அரவுண்டு த ட்ரீ மரத்தை சுற்றி அந்த ரோப்பை சுற்றி அந்த நெயில் வழியாக அந்த ரிங்கு வழியாக இந்த சைடில் லாக் வழியாக கொண்டாந்து லாக் பண்ணிடுவார். இது வந்து லெஃப்ட் சைடு சரிங்களா. இது புடி வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மாட்டணும். இங்கே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் கீழே வந்து அணைகிற மாதிரி அந்த லெக்கு கொடுத்துருக்கும் சரிங்களா. இந்த லெக்கு கொடுத்துருக்கும், அது ஓன்லி அதை வந்து அணைச்சி ஏற மாதிரி தான், ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அலாங் வித் ட்ரீ அதில் போகிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, லாக்கு நைலான் லாக் நட்டு இதெல்லாம் எல்லாமே ஃபுல் சேஃப்டியோட பண்ணியிருக்கோம். இது லெஃப்ட் சைடுங்க. அடுத்து ரைட் சைடு எப்படி மாட்டுறதுங்கிறதையும் சொல்லுவாருங்க. இது ரைட் சைடு, அந்த ரோப்பை மரத்தை சுற்றி லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம், வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம், அந்த ரிங்கு வழியாக அதே தான் மெத்தேடு. ஸோ இது பண்ணிட்டாருங்களா. இப்போது இந்த டிஸ்டன்ஸை பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் கேப் இருக்கணும், ஒரு முக்கால் அடியிலேருந்து ஒன் அடி, ஒன் ஃபீட்டு எபோ, ஒன் ஃபிட்டு வித்தின் ஒன் ஃபிட்டு, உங்களுக்கு எப்படி தோதோ அது மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். இந்த கேப் வந்து இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் கேப் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கூட இப்படி கொஞ்சம் வச்சுக்கலாம் சரிங்களா. இது மரத்துக்கு அடிக்க மேலே இருக்கும் இந்த நாப்பானது, எதுக்குன்னா அந்த நாப்பு வந்து லூஸில் வைக்கணும் சரிங்களா. இது இப்படி பண்ணிக்கிட்டு போகும்போது டைட்டு ஆகும், ஸ்ட்ரைட்டு டைட்டாக இருக்கும்போது மூவ் ஆகாது, லூஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இதுதான் இது மெத்தேடு, ஃபிட்டிங் மெத்தேடு எப்படிங்கிறத இப்போ ஏறுவார் பாருங்க. பாருங்க ஏறக்கூடிய டிஸ்டன்ஸே ஒன்றரை அடி தூரம் இருக்கும், ஒரு இதுக்கு இதுக்குமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறலாம். இந்த இந்த மெத்தேடு பொறுத்தளவோ இந்த மாடலை பொறுத்தளவோ நல்லா ஏறலாம். பாருங்க எத்தனை செகண்ட் ஆயிருக்கு, நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிறது. ஸோ ஏறி இறங்குறதுக்கு ஒரு 20 அடி தூரமாக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் போகுதுங்க அதிகபட்சம். புதுசாக ஏறுறவங்க அங்கே பாருங்க அந்த சைடில் அந்த நாப்பெல்லாம் டைட் பண்ணிப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சப்போஸ் அந்த மரத்து மேலே ஏறுறாங்க அப்படின்னா அந்த நாப்பை டைட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த நாப்பை ஈஸியாக இருக்கும். அப்படி நின்றுட்டு பாடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க, அந்த பண்ணடையெல்லாம் க்ளீன் பண்ணலாம், அப்புறம் இளநீர் வெட்டிக்கலாம். சேஃப்டி பெல்ட் இருக்குங்க, சேஃப்டி பெல்ட் போடாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால ஏறுறாரு. ரொம்ப பாதுகாப்பான மெட்டீரியல் தான். அப்போ மேலே ஏறுறதுன்னா அது காலு மேலே வச்சு அப்படியே போய்க்கலாங்க மரத்து மேலே ஏறுறவங்க. ஸோ அதுதான் மெத்தேடு பார்த்துக்கோங்க. இப்போ திரும்ப இறங்குறாரு கீழே. இப்போ இந்த நாப்பை லூஸ் பண்ணிடுவார், ஏன்னா மரத்து மேலே ஏறும்போது அந்த நாப்பை லூஸ் பண்ணால் போதும். அதுக்கடியில் நாப்பு எப்போதுமே லூஸில் தான் இருக்கணும், ஃப்ரீயாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மூமெண்ட் ஆனது மேலே கீழேயும் போயிட்டு வரும் சரியா. இந்த இறங்கி காட்டுவார் பாருங்க, பாருங்க இறங்குறதும் அதே தாங்க, ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஏறக்கூடிய வகையில் தான் இருக்கும், லேடிஸும் ஏறலாம் ஜென்ஸும் ஏறலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை ஏறுறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. இப்போ ஒரு 10 அடி தூரம் ஒரு 5 அடி தூரம் ஏறி ஏறி இறங்கி பார்த்துக்கிட்டா போதுங்க. அதுதாங்க எவ்வளோ நேரத்துக்குள்ளே ஏறி இறங்கிட்டாரு பாருங்க. மெத்தேடு வேறு அபிலேஷங்க.